இன்றைய வேத பகுதிக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 4:16 16 வசனங்கள், 16 வசனங்கள். இந்த 16 வசனங்களுக்குள்ளாக தேவனுடைய அழைப்பை பெற்ற, அதாவது ஒரே சுதந்திரவாளிகளாக, ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாக, வாக்கு தத்துவத்தினுடைய பங்காளிகளாக மாற்றப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய சபை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அதுல முதலாவது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அப்படி ஒரே சரீரத்திற்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஐக்கியமாக இருப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதைத்தான் முதல் 3 வசனங்களிலே போன வாரத்திலே நாம் தியானித்தோம். ஐக்கியமா இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த ஐக்கியத்திற்காகத்தான் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை கொடுத்திருக்கிறார் என்று அடுத்த வசனங்களிலே அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. யாராவது ஒரு வாசிக்கலாம், 4 வசனத்திலிருந்து. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அல்லேலூயா. இங்கே ஐக்கியமா இருப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு காரியங்கள். ஆனால் இதை படிக்கும் போது எனக்குள்ள ஒரு வேதனையான ஒரு எண்ணம் வந்தது. எதை ஆண்டவர் நமக்கு அச்சாரமாக கொடுத்திருக்கிறாரோ, இதன் அடிப்படையிலே நீங்கள் ஐக்கியமாயிருங்கள் என்று சொன்னாரோ, இதை வைத்து தான் இன்றைக்கு நாம் பிரிந்து கிடக்கிறோம். எது அவர் ஒரே ஞானஸ்நானம் சொன்னாரோ, நமக்கு இன்னைக்கு எத்தனை ஞானஸ்நானம் இருக்குது? தெளிக்கிறது, முக்கிறது, முக்கிறதுலயே 3 முக்கிறது, 1 முக்கிறது, தொட்டில முக்கிறது, ஊடதனில முக்கிறது, அது இயேசுவின் நாமத்தில் மாத்திரம் முக்கிறது, பிதாகுமாரன் பசுத்தாவின் நாமத்தினால முக்கிறது. இப்படி அவர் ஒரே ஞானஸ்நானம் சொல்லியிருக்கிறார். ஆனா நமக்கு எத்தனை இருக்கு? நமக்கு அதுதான் பெரிய பிரச்சனையே. நம்ம கல்யாணம் கெட்டினவற்ற ஞானஸ்நானம் எடுத்தோமா? கல்யாணம் கெட்டாதவருக்கு எடுத்தோமா? பிரபலமான ஊழியர்கள் எடுத்தோமா? சாதாரண ஊழியர்காக எடுத்தோமா? சபையில் சபையில் ஊழியர் நடத்துகிறவர்கள் எடுத்தோமா? இல்லை சுவிசேஷர் எடுத்தோமா? இப்படி இதெல்லாம் நம்ம ஒரு பட்டியல் போட்டால் இதை வச்சு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு டாக்டரேட்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது ஞானஸ்நானம் என்பது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது நமக்கு எப்படி தான் இருக்குதான், எத்தனை ஞானஸ்நானம் இருக்குதான்? ஒரே ஞானஸ்நானம். சரி, எல்லாமே ஒன்று தான் கொடுத்துருக்கிறார். ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன். 7 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க 6 காரியங்கள் ஒரே நம்பிக்கைக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது அப்படிதான் படிக்கணும். 6 காரியங்கள் என்னெல்லாம்? ஆவி, சரீரம், கர்த்தர், விசுவாசம், ஞானஸ்நானம், தேவன். இது எல்லாம் ஒரே நம்பிக்கைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆவியின் ஐக்கியத்தின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? நாம் எல்லாரும் ஒரே நம்பிக்கைக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய உள்ளத்திலே தோன்றின வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன், வாசிக்கிறேன். சபையில் உள்ளவர்களின் உலக ஐஸ்வர்யம் ஆஸ்தி வேறுபடலாம், ஆனால் சபையில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே நம்பிக்கைக்காகவே அழைக்கப்பட்டுள்ளார்கள். அல்லேலூயா. சபையில் இருக்கிறவர்களுடைய இன்றைக்கு இருக்கிற நிலவரங்கள், ஒருவேளை உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், உலகத்தினுடைய படிப்பு, ஆஸ்திகள், வேலை, இதெல்லாம் வேறுபடலாம். நாம் உடுத்தி இருக்கிற உடைகள் வித்தியாசப்படலாம், ஆனால் நாம் எல்லாரும் ஒரே நம்பிக்கைக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை நம்ம அழகா இருந்தாலும் சரி, அழகா இல்லைனாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, திருச்சபைக்குள்ளே ஒரே சரீரத்திற்குள்ளாய் மாற்றப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரே நம்பிக்கை தான் உண்டு. அல்லேலூயா. அப்படியானால் ஒரே நம்பிக்கைக்காகத்தான் அழைக்கப்பட்டு சபையில வைக்கப்பட்டிருக்கிற சிந்தை ஒவ்வொருவருக்குள்ளேயும் காணப்படுமானால், இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வளங்களை பயன்படுத்தி நாம் ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாக மாறிவிடுவோம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்முடைய புரிந்து கொள்தல்கள் எப்படி இருக்கிறது? ஒரு உலக மார்க்கத்தை சேர்ந்த ஒரு மனிதன் அவன் உலக சடங்காச்சாரங்களின் படி அவனுடைய மாம்ச சிந்தனையோடு அவன் தன்னுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு அல்ல, அவனுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது அவனுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? நான் காணிக்கைகளை அதிகமாய் கொடுக்கிறேன்,
என்னை கடவுள் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே நான் இன்னும் கொடுக்கிறேன், இன்னமும் என்னை உயர்த்துவார், என்னை உயர்த்துவார் என்று அவனுக்கு என்று ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு மனிதனுக்கு அவனுக்குள்ளே வேறு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொருடைய நம்பிக்கையும் நித்தியத்தை குறித்ததாக அல்ல, ஒரே நம்பிக்கையை குறித்ததான அல்ல, அவர்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை எல்லாம் உலகத்தை சார்ந்தது. அவருடைய நம்பிக்கை எல்லாம் எதை சார்ந்தது? உலகத்தை சார்ந்தது. ஒருவேளை நீங்களும் நானும் உலகத்தின் காரியங்களுக்காக அந்த மேன்மையை பெற்றுக் கொள்வதற்காக நாம் கூடி வருவோமானால், அப்படி கூடி வருகிற நமக்குள்ளே நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை ஒரே நம்பிக்கையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஆள் படிப்பு வேணும்னு வந்திருப்பாரு, ஒரு ஆள் பணம் வேணும்னு வந்திருப்பாரு, ஒரு ஆள் சுகம் வேணும்னு வந்திருப்பாரு, ஒரு ஆள் இன்னொரு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வந்திருப்பார். பலரும் பலவிதமான தேவைகளுக்காக தேவனை விசுவாசிக்கிறவர்களாக மாறியிருப்பார்கள். எல்லாரும் ஒரே இடத்துல வந்தாலும் எல்லாருடைய தேவைகளும் வித்தியாசமானது, எல்லாருடைய காரியங்களும் எண்ணங்களும் வித்தியாசமானது. இப்படிப்பட்டவர்களை ஒருங்கிணைப்பது என்பது வாய்ப்பு இல்லவே இல்லை. வாய்ப்பு இல்லவே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே. என்ன அழைப்பினாலே? ஒரே சரீரத்திற்குள்ளான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நித்திய நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப அழைப்பிற்குள் அழைப்பு, ஒரு அழைப்பு என்ன? அது முதலில் சொல்லப்பட்டிருக்கு, ஒன்னாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரமாக என்ன அழைக்கப்பட்ட அழைப்பு? ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாக, உடன் சுதந்திரவாதிகளாக, வாக்கு தத்துவத்திற்கு பங்காளிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அந்த அழைப்பிற்கு என்ன அழைப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்குது? ஒரே நம்பிக்கைக்கான அழைப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் சொல்கிறேன், இந்த உலகத்திலே நாம் வாழும்போது ஒருவேளை ஒவ்வொருடைய கல்வி தரங்கள் வித்தியாசப்படலாம். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய தரங்களிலே, ஆவி இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தின் தரங்களிலே வித்தியாசப்படலாம். ஒருவர் குறைவு பட்டிருக்கலாம், ஒருவர் நிறைவோடு இருக்கலாம். இந்த காரியங்கள் எல்லா காலகட்டங்களிலும் இருந்திருக்கிறது. எல்லா திருச்சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரே போல ஒரே காரியங்களை உடையவர்களாக எல்லா காலங்களிலும் இருந்ததாக நமக்கு வேதத்தில் எந்த காரியங்களும் இல்லை. பலவிதமான ஜனங்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பலவிதமான பின்னணியங்களும் பலவிதமான நிலைகளில் இருக்கிறவர்களும் கூட ஒரே நம்பிக்கைக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படியானால் இங்கே நாம் ஒரு மனம் என்பது அல்லது ஐக்கியம் என்பது எதன் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால், அந்த அழைப்பின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆரம்பத்தில் நான் கேட்டேன், உபதேசத்தின் அடிப்படையிலையா அன்பின் அடிப்படையிலையா? அன்பின் அடிப்படையில் என்று சொல்லும்போது அங்கே உபதேசத்தை நாம் பார்க்க முடியாது, நம்பிக்கையை குறித்து நாம் கவலைப்பட முடியாது. அங்கே அன்பு பிரதானமானதாக இருக்கும். அன்பின் அடிப்படையிலே எல்லா தரப்பையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்போம். ஆனால் பலருக்குள்ளும் பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கைகளே பின்னாட்களிலே பிரிவினைகளுக்கு காரணமாகிவிடும். திருச்சபை ஐக்கியத்திலே சிறந்து விளங்க வேண்டுமானால், அந்த திருச்சபையின் ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் நான் இதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம் உறுதி இருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு கேளுங்க, நீங்கள் எந்த நம்பிக்கைக்காக இங்கே கூடி வந்திருக்கிறீர்கள்? என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? பதில் சொல்றாங்களா? ஏங்க, நீங்க கேள்விதான் கேட்கறீங்க, எந்த நம்பிக்கையோடு கூடி வந்துள்ளீர்கள், அது கேள்வி. அப்ப அவங்க என்ன சொல்லணும்? அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? என்ன சொன்னாங்க கேளுங்க, அங்க கேளுங்க, என்கிட்ட கேட்கறீங்க, பக்கத்தில் இருக்கிறது என்னத்துக்காக வந்தா? நீ நான் பெரிய ஆளு காட்டிக்கிறக்கா வந்தியா? இல்லை நான் படிச்சிருக்கிற படிப்பை பாருங்க காட்டுறக்க வந்தியா? அப்போ இந்த சிந்தை நமக்குள்ளே ஆணித்தரமாக, நமக்குள்ளே ஆழ் மனதிலே ஆழமாய் பதிய வேண்டும். அல்லேலூயா. இதற்காகத்தான் ஒரே ஆவி, இதற்காகத்தான் ஒரே சரீரம், இதற்காகத்தான் கர்த்தர், இதற்காகத்தான் தேவன், இதற்காகத்தான் ஞானஸ்நானம், இதற்காகத்தான் விசுவாசம். அப்ப ஞானஸ்நானம் என்பது நம்மை பிரிப்பதற்காக அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது நம்மை பிரிப்பதற்காக அல்ல. தேவன் நமக்கு தேவனை குறிச்சு சொல்லியிருக்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அருமையானது. ஆறாம் வசனத்தில் வாசிக்கும் போது, எல்லாருக்குள்ளும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எல்லாருக்குள்ளே இருக்கிறாரா? யார் இருக்கிறா? ஒரே தேவன் இருக்கிறார். அவர் எல்லாரும் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அப்ப ஒருத்தரும் மிஸ் ஆகல,
ஐயா, உனக்குள்ளே இருக்கிறவர், எல்லார் மேலும் இருக்கிறவர், ஒரே நம்பிக்கைக்காக அழைத்தவரை ஆராதிக்கிறோம், தொழுதுகொள்கிறோம். அப்படியானால் ஐக்கியம் வருகிறதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, இப்ப சபை வேறு காரியங்களை நோக்கி தடம் புரள ஆரம்பிச்சது. இப்ப நான் சொல்ற காரியங்கள் கொஞ்சம் உங்களுக்கு முரண்படலாம். இப்ப சபை சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்காக அநேக காரியங்களை திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்தது. பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தார்கள், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள், பல விதமான ட்ரைனிங்கை கொண்டு வந்தாங்க. ஆனா அப்படி கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், எதுக்காக? சுவிசேஷத்தை பிரபலப்படுத்துவதற்காக. மிஷினரி காலத்தில் அதுதான் செஞ்சிட்டு இருந்தாங்க. சோப்பு, சீப்பு, சால்வேஷன் சொல்லி அவங்க சில சமுதாய பணிகளை செய்தார்கள். ஆனால் அப்படி சமுதாய பணியின் மூலமாக திருச்சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்களுக்குள்ளே இந்த நம்பிக்கை இருந்ததா என்கிறது கேள்விக்குறியாகிவிட்டது. சமுதாய பணி மூலமா உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தவங்களுக்குள்ள எந்த நம்பிக்கை வந்திருக்கோ? எப்படி வந்திருந்தாலும் சரி, ஆடு கொடுத்தனால வந்தாலும் சரி, மாடு கொடுத்தனால வந்தாலும் சரி, படிப்பு கொடுத்து வந்தாலும் சரி, ட்ரெஸ் கொடுத்து வந்தாலும் சரி, எப்படியோ உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தவங்களுக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கணும்? இந்த மாற்றம் வந்திருக்கணும். இந்த மாற்றம் வரல. இந்த மாற்றம் வரல. அவங்க உள்ள வரும்போது எப்படி வந்தாங்க? ஆடு பிடிக்கிறவங்களாவே வந்தாங்க, மாடு பிடிக்கிறவங்களாவே வந்தாங்க, படிக்கிறவங்களாவே வந்தாங்க. இப்போ நம்பிக்கை வேறுபட்டு விட்டது. திருச்சபை சிதைக்கப்பட்டு விட்டது. எதை திருச்சபை வளம் என்று கருதியதோ அந்த வளமே திருச்சபையை அழித்து போட்டு விட்டது. இது உண்மை. எதை திருச்சபை வளர்ச்சிக்கான கருவிகள் என்று நிதானித்ததோ அதுவே திருச்சபையின் அழிவுக்கு ஏதுவாக மாறிவிட்டது. நல்லா பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஊழியமும் திருச்சபையின் மேலே மாத்திரம் தன்னுடைய கவனத்தை வைத்து தன்னுடைய ஓட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது அதனுடைய வளர்ச்சி ஒருவேளை மெதுவா இருந்தாலும் சரி, அது சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஒருவேளை அந்த சபை தன்னுடைய சுவிசேஷத்தினுடைய பிரபல்யத்திற்காக பல காரியங்களை உள்ளே கொண்டு வந்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், வீழ்ச்சியும் சீராக இருக்கும். அப்படியானால் ஆதி திருச்சபையினுடைய பேட்டர்ன்ல என்ன கிடையாதுன்னா, சமுதாய பணி அப்படிங்கிறத குறித்து அவங்க அதை குறித்து வித்தியாசமான விதத்தில் அனுப்பினாங்க. நம்ம இன்னைக்கு கை கொள்றதுக்கும் அது ஒரு வித்தியாசமான டாபிக். கத்து சித்தமான இன்னொரு நாளில் அதை சிந்திப்போம். சபைக்குள்ளே கொண்டு வரப்படக்கூடிய நபர்களுக்குள்ளே ஒரே நம்பிக்கை விதைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் முக்கியம். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை அவர்களுக்கு சுகம் கிடைத்து வந்ததோ, பிசாசு பிடித்து விடுதலையாகி வந்தார்களோ, என்ன பின்னணியத்தோடு வந்தார்களோ, ஓகே. எப்படி வந்தாலும் உள்ள வந்த பிறகு என்ன நம்பிக்கைக்கு மாற்றப்பட்டிருக்கணும்? இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த பின்னணியத்திலிருந்து நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆனா இன்றைக்கு உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வந்திருக்கணும். இனியும் இந்த நம்பிக்கை இல்லைன்னா நாம் ஒருமித்து ஒரே சரீரமாய் மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்றால் இப்படி கூடி வருகிற சபை அப்பம்பிக்கும் போது ஒரே சரீரமாய் மாறிவிடுகிறது. எப்படி வருது? ஆமா, நம்ம ஒரே அப்பத்தை பிட்டு எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுகிறோம். அப்ப ஒரு அப்பம் என்ன ஆயிருது? பழசா பிஞ்சு போயிருது. ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்றது? வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 11 அதிகாரம். அந்த ஒரே அப்பத்தில் அந்த ஒரே அப்பம் எது? அந்த முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. அப்போ அப்பம் பிக்குதல்ல, கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமாக அந்த அப்பத்தை பிட்டு சபையாய் கூடி வருகிற அவருடைய சரீரத்திற்குள்ளானவர்கள் பின் பங்கு கொள்ளும் போது, அப்படி பங்கு கொள்கிற ஒவ்வொருவரும் யாராய் மாற்றப்படுகிறார்கள்? கிறிஸ்துவினுடைய சரீரத்தோடு ஐக்கியம் உள்ளவர்களாக, ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாக மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. இது காலையில சர்வீஸ்ல நான் இதை குறித்து கொஞ்சம் பேசினேன். அதுல எனக்கு ஒரு, அது என் மனசுல இருந்து போகவே மாட்டேங்குது சில காரியங்கள். அது எனக்குள்ள ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரே சரீரமாக மாற்றப்படுகிற அந்த அப்பம் பிக்குதல், அந்த சபை கூடி வருதல்,
அந்த சபை கூடிவர்களுக்குள்ளதான் ஒரே நம்பிக்கை இருக்கும். அல்லது சபை கூடிவருதல் என்பது ஒரே நம்பிக்கைக்கு நேராக இந்த சிந்தனையோடு நடத்தப்படுவதற்கு தூண்டப்பட வேண்டும். அப்படி தூண்டப்படலன்னா அது எப்படி இருக்காது? ஐக்கியமா இருக்கிறதுக்கு அங்க எப்படி இருக்கும்? மனத்தாழ்மையா இருக்கிறவங்க மனத்தாழ்மையா இருப்பாங்க, சாந்தமா இருக்கிறவங்க சாந்தமா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வெடிச்சிருவாங்க. திடீர்னு பார்த்தா என்ன ஆயிரும்? எல்லாம் எஃபெக்ட் ஆயிரும். ஏன்னா அங்க இருக்கிறத பார்த்தா வித்தியாசமா இருக்கும். அருமையான தேவன் பிள்ளைகளே, அப்போ சரீரத்துக்குள்ள கூடி வருகிற இதை குறிச்சு நான் எனக்குள்ள எண்ணத்துக்குள்ள வந்த காரியத்தை சொல்லிடுறேன். இப்போ அப்படி ஒவ்வொரு சரீரத்தினுடைய அவயவங்களாய் கூடி வருகிறோமே, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள், அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சரீரமாக இருக்கும். ஒருவேளை அதுல ஒன்றோ ரெண்டோ பேர் அஜாக்கிரதையாக அபாத்திரமாக அந்த கர்த்தருடைய பந்தியிலே வரும்போது அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு சரீரத்திலே வருகிற ஒரு பொண்ணு போல இருக்கும், அல்லது ஒரு கட்டி போல இருக்கும். அது நிச்சயமாக சரீரத்தை பாதிக்குமா பாதிக்காதா? பாதிக்கும். அதனாலதான் கர்த்தருடைய பந்தி அல்லது சபை கூடி வருதல் என்று சொல்லும் போது இது ஏதோ சடங்காச்சார நிகழ்வு அல்ல. ஏதோ நீ பாவம் செய்கிறவன் பாவம் செய்கிறவனாகவே வந்து விட்டு போ, ஆண்டவர் என்றைக்காவது உன்னை திருத்துவார் என்று சொல்ல அல்ல. மற்ற சரீரத்தினுடைய அவயவங்களும் கெட்டு போகாதபடிக்கு ஒருவனாகிலும் அபாத்திரமாய் வராதபடிக்கு அதை என்ன செய்யணும்? அந்த ஐக்கியம் பாதுகாக்கப்படணும். அப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற நான் ஒரே நம்பிக்கைக்கு கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கும் போது அதற்கு ஏற்ற விதத்திலே என்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு ஏற்றார் விதத்திலே நான் வாழ வேண்டும், அதற்கு ஏற்றார் போல வாழ்வதற்கு என்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏதோ வாரத்துல மாசத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கும் மட்டும் ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினாலே கழுவும் என்று சொல்லிவிட்டு மற்ற நாட்கள் எல்லாம் நம்முடைய மனம் போல நம்முடைய இஷ்டம் போல நாம் வாழ்ந்து விட்டு நாம் வருவோமானால் அது நிச்சயமாகவே சபையின் ஐக்கியத்தை கெடுபடுத்தி விடும். இதை அனுபவமாகவும் சொல்லுகிறேன், வேத வசனத்தின் அடிப்படையிலும் சொல்லுகிறேன். அநேக சபை சீரழிக்கப்படுவதற்கு காரணம் இதுதான். அப்போ நமக்குள்ள வந்திருக்கிற நம்பிக்கை ஒரே நம்பிக்கையா இருக்கணும். தயவு செய்து சொல்லுகிறேன், இங்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரே நம்பிக்கை, நித்திய நம்பிக்கையா இருக்க வேண்டும். உங்களுடைய உலகத்திலே நீங்கள் வாழுகிற தரங்கள் எவ்வளவு மேலே கீழே வேணாலும் இருக்கலாம். கொரிந்து பட்டணத்தின் சபையிலே ஒருவன் ஐஸ்வர்யவனாக இருந்தான், அவனும் அன்பின் விருந்திலே கலந்து கொண்டான். ஒருவன் பசியாக இருந்தான், அவனும் அன்பின் விருந்திலே கலந்து கொண்டான். அப்படியானால் திருச்சபை ஐக்கியத்திலே பணக்காரரும் இருந்தார்கள், சாப்பாட்டு வழி இல்லாதவர்களும் இருந்தார்கள். ஆனால் எல்லாரும் ஒரே நோக்கத்திற்காகத்தான் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த புரிந்து கொள்ளுதல் அங்கே இல்லாத போதுதான் அங்கே வாக்குவாதம் வந்தது, பிரிவினை வந்தது, அங்கே மற்ற மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிச்சு. அப்போ பிரதானம் இதுதான், இது இல்லாத ஆட்களை நீ எவ்வளவுதான் பிடிச்சு ஒட்ட வச்சாலும் நிக்காது. அது எங்க போகும்? இப்போ இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாத ஒரு ஆளை சபைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம பிரயாசப்படுறோம்னு வச்சுங்க, அது வரும். அது வந்து அநித்திய நம்பிக்கையா இதெல்லாம் ஒத்துக்காது, எனக்குள்ள இருக்க நம்பிக்கை வேற அப்படின்னு அது திரும்ப திரும்ப எங்கதான் போயிட்டு இருக்கும். சில ஆட்கள் அப்படிதான், என்னதான் சபைக்குள்ள பிடிச்சு போட்டாலும் அது எங்க போயிட்டே இருக்குது, வெளியே போயிட்டு. காரணம் அதனுடைய நம்பிக்கை வேறு. அது புறஜாதிகளை போல இந்த உலகத்திற்குரிய வீணான சிந்தனையினாலே நடக்கிறது. ஆகவே இந்த நம்பிக்கைக்குள்ளாக அது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த நம்பிக்கை அதுக்குள்ள விதைக்கப்படணும். சரி போட்டு, இப்ப இதுக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த காரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். இதை குறிச்சு நான் அதிகமா பேசல, நிறுத்திக்கிறேன். அடுத்தது ஏழாம் வசனம், நம்மில் அவன் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. நல்ல கவனி, இப்ப மேல ஒரு ஏழு காரியம் ஆறுக்கு ஆறு பிளஸ் ஒன் அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாமத்தில் வரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இங்கே கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாக ஒரே நம்பிக்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிற அநேகருக்கு கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாகவும் பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்திற்கு ஏற்ற போலவும் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்ற வார்த்தையில திரும்பவங்க, ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாக
ஒரே நம்பிக்கைக்காக நாம் அழைக்கப்பட்டு நாம் பலராயிருந்தாலும் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாகவும் பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்தின் படியாகவும் நமக்கு எல்லாரும் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்காக? நீங்க பேசும்போது பேசுறது எல்லாமே ஆவியின் ஒருமனப்பாட்டை காத்துக்கொண்டிருக்குதான். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை ஆவியின் ஒருமனப்பாட்டை காத்துக் கொள்வதற்கு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தர், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானஸ்தானம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன், எல்லாமே ஆவியின் ஒருமனப்பாட்டை காத்துக் கொள்வதற்கு, ஐக்கியமாயிருப்பதற்கு. இப்ப வரங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு. சொல்லுங்க, வரங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? யாரை பிரஸ்தாபப்படுத்திருக்கு? அவருடைய சரீரமாகிய சபை ஐக்கியமாயிருப்பதற்கு. திரும்பவும் சொல்கிறேன், எதை ஆண்டவர் ஐக்கியத்திற்கு பயன்படுத்துகிற வளமாக ஆதாரமாக கொடுத்தாரோ அதே வரம் இன்றைக்கு சபையை பிரிப்பதற்கு பயன்படுகிறது. என்ன நமக்கு தெரியல, வரம் எதுக்குன்னு தெரியல. நம்மை பொறுத்த வரைக்கும் வரம் பெற்றவன் அப்படின்னு சொன்னா அவன் தனி, அவன் யார் என்னன்னு அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஏதோ அவன் தலையில கை வச்சு ஒரு நாலு தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி சொன்னான்னா அதுல நமக்கு ஒரு சந்தோஷம். புறச்சாதிகள் தான் இழிவாய் நடத்தப்படுகிற காரியங்கள் அவனுக்கு தெரியும், தான் நம்புகிற வேதம் அவனை இழிவானவன் என்று சொல்கிறது தெரியும். ஆனாலும் ஒரு உயர்ந்தவன் என்று சொல்கிற ஒரு மனிதனிடத்திலே போய் அவன் நிற்பதற்கு அவன் வெட்கப்படுகிறது இல்லை. இந்து மார்க்கத்துல அவங்களுடைய நம்பிக்கையின்படி, அவர்களுடைய வேதத்தின்படி ஒருவனை உயர்ந்தவன் என்று சொல்கிறது, ஒருவனை தாழ்ந்தவன் என்று சொல்கிறது. தாழ்ந்தவனுக்கு தெரியும், இந்த வேதம் என்னை இழிவுபடுத்துகிறது என்று தெரியும், இந்த தெய்வம் என்னை, இந்த தெய்வத்தினுடைய பெயரில் தான் என்னை இழிவுபடுத்துகிறார்கள் என்று தெரியும். ஆனால் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அந்த உயர்ந்தவன் என்று சொல்கிறானே அவன்கிட்ட போய் நிற்கிறான் எதுக்காக? எதுக்காக? தனக்கு ஏதாவது கிடைக்காதா? அடிப்படையே தப்பா இருக்குதுப்பா. நீ எதை நம்பிக்கை என்று போல் சொல்லுகிறாயோ அந்த நம்பிக்கையே உன்னை இழிவுபடுத்துகிறது. நீ எதை தெய்வம் என்று நம்புகிறாயோ அந்த தெய்வமே உன்னை இழிவானவனாக பார்க்கிறது. ஆனால் அந்த இடத்துல போய் நின்றுட்டு எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொன்னா என்ன கிடைக்கும்? சுண்டல் கிடைக்கும். கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாரா? அப்ப அவனுக்கு தெரியல. அதே மாதிரிதான் சபைக்குள்ள வந்திருக்கிறாங்க, தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு என்னன்னு தெரியல, தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை என்னன்னு தெரியல, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பசு வரம் எதற்காக என்று தெரியல. அதனால எதற்காகவோ பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையும் நம்பி ஒரு கூட்டம் போகிறது. யாவே ஸ்டோர் கார் ஒரு ஊழிய நடத்தினாலும் அதுக்கும் நாலு விசுவாசி போறாங்க பைபிள் ஸ்டடி கத்துக்கிறதுக்கு. நாலு வாரம் நடத்துறாரு, அஞ்சாறு வாரத்துல பார்த்தா திடீர்னு போலீஸ் வந்து நிற்குது. என்ன கேட்டா ஸ்பீக்கர்லாம் திருடிட்டு வந்துட்டாருங்கிறாங்க. ஆனா அதை தெரியாம ஒரு முட்டாள் கூட்டம் அங்க போய் நின்றுட்டு இருக்கு. சரி, அங்கதான் முட்டாள் கூட்டம் நிற்குதுன்னா அடுத்து ஜபாஸ்டோருக்கு வர ஒரு தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வந்தாருன்னா அங்க ஒரு நாலு போய் நின்றுட்டு இருக்குது. எனக்கும் சொல்லுங்க, அடுத்தது இங்கேயும் ஒரு ஸ்டோர் இருக்குது, அவர் ஒருத்தரை கூட்டு வர்றார், காலையில் நாலு மணிக்கு வருவார், என் கூட வந்தீங்கன்னா பார்க்கலாம். மாசம் மாசம் வர்றாங்க பூஜை போடுறதுக்கு. ஒரு தகடு எழுதி கொடுத்தாருன்னா உங்க வீட்டில் மாட்டினீங்கன்னா செல்வம் கொழிக்கும். ஐயா, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக கிறிஸ்து ரத்தம் சிந்தினார்? எதற்காக சரீரமாகிய சபையில நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம்? எந்த நம்பிக்கையோடு நான் வாழ வேண்டும் என்கிறதை நாம் மறந்து விட்டோம் அல்லது அறியாமல் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. ஆவியாரவர் அவரவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நமக்கு வரங்களை பகிர்ந்தளித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12 இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது, வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா அவருடைய சரீரமாகிய சபை தேவ ஞானத்தை வெளிப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா.
அவருடைய சரீரமாகிய சபையிலே இங்க தீர்க்க தரிசனம் வரமுள்ளவர்கள் தேவை, இங்கே போதகர்கள் தேவை, இங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் தேவை, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள் தேவை. எதற்காக? நாம் பெரியவனா நீ பெரியவனா சண்டை போடுறதுக்கு இல்ல, நாம் எல்லாரும் இணைந்து ஒரே நம்பிக்கைக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த காரியத்தை நிறைவேற்றுவோம் சொல்லி இணைந்து செயல்படுவதற்காக. அல்லேலூயா. இங்க அநேகர் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே மாறுபாடான சிந்தை இல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் சிந்தை காணப்பட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. அதுதான் தேவனுடைய நோக்கம். ஒருவேளை நீங்கள் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஊழியனாக உலகம் உங்களை அங்கீகரிக்கலாம், ஆனால் கிறிஸ்து அங்கீகரிப்பாரா என்பது கேள்விக்குறியாகிவிடும். ஏன்னா நான் அழைத்தது உலக பிரசித்திக்காக அல்ல, உங்களை அவருடைய சரீரமாகிய சபையின் ஐக்கியத்தை காத்துக் கொள்வதற்காக. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள், நான் பேசுகிற அந்நிய பாஷை, நான் பேசுகிற தீர்க்க தரிசனம், நான் பேசுகிற பற்பல பாஷைகள் அல்லது வியாக்கியான வரங்கள், விசுவாச வரங்கள், அற்புதங்களை செய்கிற காரியங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கத அங்கே சுவிசேஷ ஊழியத்திற்கான காரியங்கள், அப்போஸ்தல ஊழியம், மேய்ப்பன், போதகன், இவைகள் எல்லாமே சபையினுடைய ஐக்கியத்தை காப்பதற்காகத்தான். ஆனால் பெரிய ஒரு திருஷ்டம், இவைகளே இன்றைக்கு சபையினுடைய ஐக்கியத்திற்கு சாபமாக இருக்கிறது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களை கண்டம் பண்றது இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை நான் கர்த்தருடைய சபையின் ஐக்கியத்திற்காக நான் வாழ என்ன செய்வேன், பயன்படுத்துவேன். இப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. யாரும் எப்படி போட்டு அவங்க கண்டம் பண்றது நம்மளுடைய வேலை இல்லை, இப்படி இருக்குதுன்னு சொன்னேன். ஆனா நான் எப்படி வாழணும்னா, சபையின் ஐக்கியத்திற்கு நான் பங்கம் விளைவிதாதபடிக்கு நான் வாழணும். அதற்கு தான் எனக்கு தேவை மனத்தாழ்மை, அதுக்கு தான் எனக்கு தேவை சாந்தம், அதற்கு தான் எனக்கு தேவை நீடிய பொறுமை, அதற்கு தான் எனக்கு தேவை சமாதான கட்டு, அதற்கு தான் தேவை எனக்கு ஒருவரை ஒருவர் அன்போடு தாங்குவது. வேற எதுக்கு? யான் அன்புனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சோப் போடுறதுனால அவர் வச்சிருக்கிற துணி எனக்கு கிடைச்சிருமா, அவர் வச்சிருக்கிற பணம் எனக்கு வந்துருமா, அதுக்காக அன்பினால் தாங்க சொன்னாரு? சமாதானத்தினாலே, சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு தேவன் தந்திருக்கிற வளங்கள் இவைகள். வளம், அதைத்தான் வரம் என்று வேதம் சொல்கிறது. அதுவே நம்முடைய ஆதாரம். அப்ப அந்த சிந்தை நமக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்குமானா, நம்ம எப்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், நம்ம எப்படி ஒன்னா இருக்கலாம். இப்ப நமக்குள்ள என்ன சிந்தை, நம்ம இப்ப பிச்சுட்டு போலாம். நமக்கு சின்ன வயசுலேயே பாடத்துல ஒரு பாடத்தை ஒரு கதை கத்து கொடுத்தாங்க. ஒரு ஏழை விவசாயி ஒருத்தன் இருந்தான். அவன் அநேக அவன் விறகு எல்லாம் வெட்டி வித்துட்டு இருந்தான். அந்த விறகு என்ன பண்ணாங்க, ஒரே கட்டாக கட்டி வைத்து அதை உடைக்க சொன்னார்கள். அப்போ அந்த கட்டை என்ன செய்யும், அந்த விறகு என்ன செய்ய முடியல, அவனால் உடைக்க முடியல. அந்த கட்டை பிரித்து விட்டு தனித்தனியாக வைக்கும்போது அவன் என்ன செஞ்சான், சின்ன வயசுல கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை சமூக நீதி கதையாக இருந்தாலும் அது திருச்சபைக்கு பொருந்தும். உங்களை பாழ்படுத்த வேண்டுமானால் வரங்களை பெற்றவர்களை பார்த்து சொல்கிறேன், வரங்களை பெற்ற உங்களை பாழ்படுத்த வேண்டுமானால் தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து உங்களை வேறு பிரித்தால் உங்களை அழித்து விடலாம். இன்றைக்கு அநேக தான் தோன்றித்தனமான ஊழியங்கள் எழும்புவதற்கு காரணம், எழும்பினதற்கு காரணம், சத்துடைய வஞ்சகம் அவர்களுக்கு பின்பதாக மறைந்திருக்கிறது என்பதை அறியாமல் அல்லது உணராமல். அவங்க நினைச்சாங்க, நான் தனியா போயிட்டா பெரிய ஆளா மாறிடுவேன். இல்ல, தனியா ஆளா போயிட்டா நீ எப்ப வேணாலும் சத்துடைய கரங்களை சிக்கிக் கொள்ளலாம். முதுகுக்கு பின்னால திறந்த வாசத்தை ஒரு திறப்பு இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த முதுகு பின்னால நான் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், பின்பு இருந்தால் சத்துருடைய தாக்குதல்களில் இருந்து நான் தப்ப வேண்டுமானால், எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அல்ல, எனக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அல்ல, சகோதரனோடு இணைந்துதான் நான் எதிர்க்கவும் நிற்கவும் திராணி உள்ளவனாக இருக்க முடியும். அங்கே அதிகாரம் பயன்படாது, அங்கே அதிகாரம் பயன்படாது. அங்கதான் நமக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஐயா, அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, எதுக்கு கொடுத்தாரு? உன்னை காத்துக் கொள்வதற்கு ஒரு ஐக்கியம் கொடுத்திருக்கிறார், அதை உடைத்து விடாதே. அதை உடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் போது தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்து முதலாவது தேவனுக்கு இடத்தை கொடு. மனத்தாழ்மை உனக்குள்ளே வரட்டும். அதைத்தான் முதல் நாள் சொன்னேன், முதலாவது மனத்தாழ்மை. மனத்தாழ்மை என்ன? முதல் ஏதாவது தேவன், தேவனுக்கு முதல் தான். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும், அடுத்தது மற்றவங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும், அடுத்து இரண்டாவது இடத்தை கொடுக்கணும், மூணாவது தான் யாருக்கு? இந்த ஆர்டர் படி நான் எனக்குள்ள மனத்தாழ்மை வந்துச்சுன்னா என்னுடைய வரங்களை நான் ஐக்கியத்துக்கு தான் பயன்படுத்துவேன், உடைப்பதற்கு பயன்படுத்த மாட்டேன்.
எனக்குள்ள சாந்தம் இருக்கணும். சாந்தம் என்ன? எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் எப்படிதான் வச்சிருப்பேன்? கண்ட்ரோல் வச்சிருப்பேன், துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன். எனக்குள்ள நீடிய பொறுமை இருக்கணும். அநீதியே நடந்தாலும் நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக பொறுமையாக. அப்ப இந்த சுபாவங்கள் எல்லாம் பவுல் சொன்ன முன்னால சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு இதுக்கெல்லாம் சேர்த்துதான் சொல்றாரு. இப்ப வாசிக்கிறோம் பின்னால, நான் 8 வசனத்தையும் 9 வசனத்துல 10 வசனத்தை அதை நான் இன்னொரு நாள் பேசுறேன். ஏன்னா அதுல இன்னைக்கு நம்ம ஆட்கள் நிறைய உபதேச குழப்பம்லாம் சொல்றாங்க, அது இன்னொரு நாள் நம்ம தனியா பார்ப்போம். இப்போ அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள் என்ன வரங்கள் அப்படின்னா 13 வசனத்துல இருக்கு, கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன கிருபை? சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகராக. இதை தமிழ் புவேதத்தை போதிக்கிறவர்கள், தமிழ் திருச்சபைகள் அழைப்பு என்று சொல்லுகிறார்கள். இதுல தான் சபைக்குள்ள வசனத்துல புரிவினைகள் வருகிறது. ஆனா ஆங்கில விதாகமத்தில் தெளிவாக எடுக்கப்பட்டிருக்கிறது, இது வரங்கள் என்று. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வரங்களுக்கும் அழைப்புக்கும் என்ன வித்தியாசம்? அழைப்பு என்பது நான் ஒரே சரீரமாக இருப்பதற்கு, வரங்கள் என்பது அந்த ஐக்கியம் வளருவதற்கு. இப்ப அழைப்பை எங்க கொண்டு கொடுத்தாங்க சொல்லுங்க. நான் பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கிறேன். அழைப்பு எங்க வந்துருச்சு? ஆமா, வளங்களுக்கு நேரா போயிடுச்சு. இப்ப வளங்கள் எதுக்கு பயன்படுது? சரி, வரங்கள் கொடுத்திருக்கிறாரு எதுக்கு? மற்றவர்கள் போதிப்பது போல அப்போஸ்தல அழைப்பு அப்படின்னே வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு. அப்போஸ்தல அழைப்பு, தீர்க்க தரிசன அழைப்பு, சுவிசேஷ அழைப்பு, மெய்ப்பர் அழைப்பு, போதர் அழைப்பு, எதுக்காக? எதுக்காக? அதுக்கும் அங்க காரணம் சொல்லியிருக்கு, 11 வசனத்திலேயும் 12 வசனத்திலேயும். எதுக்காக ஏற்படுத்தினார்னு வாசிங்க. இப்போ 11 வசனம் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. நல்ல கவனிங்க, இது ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட்? குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகுதல். இதற்காகத்தான் ஆண்டவர் அப்போஸ்தலர் ஏற்படுத்தினாரா, தீர்க்கதரிசி ஏற்படுத்தினாரா, சுவிசேஷர் ஏற்படுத்தினாரா, மெய்ப்பர் எடுத்தினாரா, போய் பெற. சரி, அதை நான் வரேன்னு சொல்றேன், அவங்க அழைப்புன்னு சொல்றாங்க. ஓகே, அழைப்புன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த அழைப்பின்படி அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க கிட்ட வர்ற ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களார். மாத்திருக்கணுமா இல்லையா? ஒன்னு மாத்திருக்கணும். ரெண்டாவது, அப்படி மாற்றப்பட்டவர்களே வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்தவான்கள். நம்ம சபையில் இருக்கிறவங்களே வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்தவானாக கூடிய அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்ன செய்யணுமா? சீர்பொருந்தும் பொருட்டு. ஆக்சுவலா அதுல கமா போட்டிருக்குது, அதுல அது வந்து ஒரே வார்த்தை தான், ஒரே ஜபம் தான். பரிசுத்தவான்கள் ஒரே ஜபம் தான், ஒரே அர்த்தம் தான், ஒரே வார்த்தை. சாரி, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தி சுவிசேஷ வெளித்தின். ஆங்கில வேதாந்தத்தில் எப்படி இருக்குன்னா, டு எக்யூப் த சேயின்ட்ஸ் for the work of ministry. சுவிசேஷ ஊழியத்தை அல்லது சுவிசேஷ வேலையை செய்வதற்கு பரிசுத்தவான்களை சீர்மருந்த பண்ணுவது. ரிவர்ஸ்ல வரணும் தமிழ்ல, எப்படி சொல்லுங்க? சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு பரிசுத்தவான்கள் என்ன செய்யணுமா? சீர்மருந்து. அப்ப அழைக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த வேலை. ரெண்டாவது வேலை, மூணாவது வேலை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது அழைப்பு என்றால் இந்த காரியம் நடக்குமா? வரம் என்றால் இந்த காரியம் நடக்குமா? இப்ப சுவிசேஷன் அப்படிங்கும் போது அழைப்புன்னு அவங்க தனியா போயிடுறாங்க. எங்க போயிடுறாங்க? சபையை விட்டு வெளியே போயிடுறாங்க. சபையை விட்டு வெளியே போயிட்டா அதுக்கு பேர் என்னது? வனாந்திரத்துல ஒரு சபை கூடி வந்துச்சு,
ஆதி திருச்சபை கூடி இருந்துச்சா? கூடி இருந்துச்சு. அந்த வனாந்திரத்துல கூடி வந்த சபையை சபைன்னு வேதம் சொல்லுது அப்போஸ்தலர் 7 அதிகாரத்துல. அத சபைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? வேதத்துல சபை அப்படின்னு அதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சபைக்கு மையத்துல அங்க ஜனங்கள் இருந்தாங்க. வனாந்திரத்துல யார் இருந்தா? 12 கோத்திர ஜனங்கள் இருந்தாங்க. நடுவுல யார் இருந்ததா? ஆசரிப்பு கூட இருந்துச்சு. அங்க என்ன இருந்துச்சு? உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு அங்க. அப்போ கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு வாசஸ்தலம், அதை சுற்றிலும் என்ன இருந்துச்சு? ஜனங்கள் இருந்தாங்க. இதுதான் அங்க சபைன்னு சொல்லியிருக்கு. எருசலேம், எருசலேம்னு சொல்றோமே, எருசலேம்னா என்ன? அந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? எருசலேம் எப்பொழுது ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, எருசலேம்ல தேவனுடைய ஆலயம் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு ஸ்பெஷல். இப்போ ஏன் சபைகளுக்கு அது புனித நகரம் அல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அங்க என்ன இல்ல? அது தேவனுடைய ஆலயம் இல்ல. அப்போ தேவன் வாசம் பண்ணுகிற அந்த தேவனுடைய ஆலயமோ ஆசரிப்பு கூடாரமோ இருக்கிற இடத்தை தான் ஆண்டவர் மையப்படுத்தி சபை என்றும் எருசலேம் என்றும் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுகிறார்? நமக்குள்ள வாசம் பண்றார். வேற எங்க வாசம் பண்றாரு? கூடி வரும்போது வாசம் பண்ணுகிறார். கூடி வருகிற சபை, கூடி வருகிற பேரை தான் என்ன சொல்றோம்? சபைன்னு சொல்றோம். அப்ப ஏன் சுவிசேஷர்கள் கூடுகிற இடத்துல அதை சபைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? நாமும் தேவனுடைய ஆலயம், நாம் எல்லாரும் சேரும்போது தேவனுடைய ஆலயம். இப்பொழுது சுவிசேஷர்கள் ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்றாருன்னா, அந்த இடத்துல அதுக்கு பேர் ஏன் சபைன்னு சொல்றது இல்ல? சொல்லுங்க. புது விசுவாசி எங்க போறா? சுவிசேஷர் போறாங்கலாம் பழைய விசுவாசி தான். அட்ரஸும் தருவேன் நான். சொல்லுங்க, அது ஏன் சபைன்னு சொல்றது இல்ல? ஏன்னா அங்க இந்த மூணு வேலையுமே நடக்கிறது இல்ல. என்ன வேலை நடக்கிறது இல்ல? ஆமா, இந்த மூணு வேலையுமே நடக்கிறது இல்ல. அங்க வேலை என்ன நடக்குது? பணம் சேகரிப்பு நடக்குது, பங்காளர் கூட்டம் நடைபெறுகிறது. உண்மைதானே சொல்றேன், என்னதான் நம்ம சபைக்கு வந்தாலும் அந்த பங்காளர் தொகையை அனுப்பலன்னா அனுப்பிடுமானி? ஒருவேளை அதனாலதான் நமக்கு இந்த ப்ரமோஷன் வராம இருக்குதான்னு தெரியல. நீங்க வீட்டுல பேசுற சத்தம் எனக்கு கேட்குது. உன்னை பங்காளனாக அழைக்கவில்லை, அவருடைய சரீரமாகிய சபையில அவயவமாக வைத்திருக்கிறார். எங்க வச்சிருக்கிறாரு? ஏன் அதை சபைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. சபைன்னு வச்சா கலர் தோட்டம் வேணும், சபைன்னு வச்சா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சபைன்னு வச்சா செலவு நிறைய வரும், சபைனா கம்யூனியன் கொடுக்கணும், இதெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவன் கூப்பிடுறான், நம்ம போறோம். போறவனுக்கும் தெரியல, நடத்துறவனுக்கும் தெரியல எதுக்கு போறோம். அதனால தான் சொன்னேன், எந்த ஐக்கியத்திற்காக ஆண்டவர் வரங்களை கொடுத்தாரோ அந்த வரங்களை சபைகளை பாழ்படுத்துகிறது. எந்த மனிதனை தேவன் சபையின் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தினாரோ அதே மனிதன் சபையை பாழ்படுத்துகிறான். இப்ப நான் பிரசங்கிக்கிற வார்த்தைக்கும் புதிய வருடத்தின் செய்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு? அப்படி ஏற்படுத்தப்பட்ட மனிதர்கள் தேவனுடைய காரியங்களிலே அஜாக்கிரதையா இருக்கிறபடினாலே அவர்களை தள்ளி, அவர்களை கொன்று, அவர்களை தூக்கி எறிந்து வேறு நபர்களை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் அந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும், ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரம் எதற்காக என்பதை புரிந்திருக்க வேண்டும். அந்த வரத்தை எதற்காக பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை குறித்த அறிவும் தெளிவும் இருக்குமானால் தேவன் உங்களை அடுத்த வருஷத்தில் பயன்படுத்துவதற்கும் ஆயத்தம். இல்லையா, நான் பாரம்பரியமா தான் போவேன். அவர் தள்ளுவதற்கும் ஆயத்தம். கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. அப்போஸ்தலனாக, தீர்க்கதரிசியாக, சிலரை சுவிசேஷகராக, மேய்ப்பராக, போதகராக, யாரோ வேணாலும் இருக்கட்டும். எனக்கு இந்த அழைப்பு குறித்து நம்ம ஆட்கள் ரொம்ப தப்பு தப்பா தீர்க்கதரிசனம் சொல்லி என்ன ரொம்ப குழப்பிட்டு இருந்தாங்க.
இதுல என்ன போல பாதிக்கப்பட்டவன் இந்த உலகத்துல இன்னொரு மனுஷன் இருப்பானான்னு எனக்கு தெரியாது. உண்மையை சொல்றேன், 8 வருஷம் என் வாழ்க்கையில தொலைச்சேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையுடைய பெரும்பகுதியை தொலைத்து விட்டேன். ஆனால் வேத வசனம் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்கு முரண்பட்டு தான் எப்பொழுதும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நான் புரிந்து கொள்வதற்கும் தேவனை பலப்படுத்துவதற்கும் நாட்கள் ஆனது. அந்த தைரியத்தோட தான் உங்ககிட்ட சொல்றேன், கிறிஸ்து அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக அவனவனுக்கு நம்மில் அவனவனுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார், வரங்களை அளித்திருக்கிறார். அந்த வரங்களை பயன்படுத்தி ஒவ்வொருவனும் என்ன செய்ய வேண்டுமா, நீ அப்போஸ்தலனாகவோ தீர்க்கதரிசியாகவோ மேய்ப்பனாகவோ போதகனாகவோ யாராக வேண்டுமானால் இருந்துவிடு, ஆனால் நீ குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக ஒவ்வொரு சகோதரனையும் மாற்று. நீ ஒவ்வொரு சகோதரனையும் சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு அவனை சீர்மருந்த பண்ணு. சபையை பக்தி விருத்தி அடைய செய். பக்தி விருத்தி அடைய செய் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கில வேதாமத்தில் ரெண்டு டிரான்ஸ்லேஷன்ல ரெண்டு வார்த்தைகள் போடப்பட்டிருக்குது. ஒன்னு பில்ட் அப்படின்னு போடப்பட்டிருக்கு, இன்னொன்று எடிஃபைங் போட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல் ஒழுக்கத்தை போதின்னு அர்த்தம். சபையை பக்தி விருத்தி அடைய செய்யினா என்ன அர்த்தம், சபையை நல் ஒழுக்கத்தை போதி. அப்போ இந்த அழைப்பு அல்லது வரங்களை பெற்றவர்கள் என்ன செய்யணும், சபைக்குள்ள வந்து சபையின் ஐக்கியம் கெட்டு போகாதபடிக்கு, சபையிலே தேவ ஞானம் வெளிப்படத்தக்கதாக, சபையிலே இருக்கிற ஜனங்கள் விசுவாசத்திலும் அறிவிலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு பூரண வளர்ச்சி அடைகிறவர்களாக மாற்றப்படுவதற்கு, சபை சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு பழக்கு வைக்கப்படுவதற்கு சபையானது நல்ல ஒழுக்கத்தை போதித்து அதை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் தேவன் மரங்களை கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள் அதற்காகத்தான், இந்த நோக்கத்திற்காகத்தான் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை குறித்து யாராகிலும் தவறாக தீர்க்க தரிசனம் சொல்வார்களானால், இப்பொழுது நான் சொல்றேன் தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் உன்னுடைய வரத்தை பயன்படுத்தி சபையை சிதைப்பதற்கு அவன் சொல்கிறான், சபையை கட்டுவதற்கு அல்ல. இதற்காக தான் பர்பஸ், இதான் பர்பஸ். இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுமானால் நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறதில்லை. அல்லேலூயா. இப்படி கட்டி எழுப்பப்படுகிற தேவனுடைய சபையில தேவதர்கள் பார்க்க வருவாங்க. எதுக்குன்னா, எதுக்கு, ஆமா, அங்க ஸ்லே அப்படி காமிப்பாங்க படம், இங்க இருந்து இங்க வரைக்கும் வரப்போகுது, இங்க இருந்து இது வரப்போகுது. இல்ல, இங்க இருந்து சபையிலிருந்து தேவ ஞானம் வெளிப்படும். அல்லேலூயா. இங்கே எத்தனை பேருக்கு தேவதூதன் உங்களுக்கு தரிசனத்தை காண்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது தேவ தூதனுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய ஞானம், அனந்த ஞானம் சபையின் மூலமாக வெளிப்படும் பொருட்டு. அப்ப சபை அப்படின்னு சொன்னா ஏதோ சங்கம் அல்ல, எது மடம் அல்ல. அதை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய அனாதி தீர்மானத்தின்படியான திட்டம். அதற்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அதனால தான் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம், கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம், ஒரே நம்பிக்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இத்தனை வளங்களையும் ஆதாரங்களையும் வரங்களையும் ஆண்டவர் கொடுத்திருப்பதற்கு காரணம், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாகி பூரண வளர்ச்சி, ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை போன்ற வளர்ச்சி. ஒவ்வொருத்தரும் வரங்களை பெற்றவர்களும் வரங்களை பெறாதவர்களும், பொறுப்பை உடையவர்களும் பொறுப்பற்றவர்களும் எல்லாருக்கும் கிறிஸ்துவனுடைய பூரணமான வளர்ச்சி. ஒரு ஆள் மாத்திரம் இல்ல, அது மாத்திரம் இல்ல, சபையே. இந்த வசனத்தை எனக்கு வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. ஏன்னா நான் சுவிசேஷ வேலை செய்யறதுக்கு ஆண்டவரே யாராவது ட்ரைனிங் கொடுப்பாங்களான்னு தேடிட்டு இருந்தேன். ஏன்னா ட்ரைனிங் யார் தான் கொடுத்துருக்கணும், நான் சபை தான் கொடுத்துருக்கணும். யார் தான் கொடுத்துருக்கணும், சபை. அந்த வசனத்தை நல்லா தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க, சுவிசேஷ வேலை செய்வதற்கு பரிசுத்தவான்களை சீர்பொருந்தும் பொண்ணும் பொருட்டு. அதுக்காக தான் சபை, அதுக்காக தான் வரங்கள். இந்த பர்பஸ்ல நீங்க உங்களுடைய வரங்களையும் உங்களுடைய காரியங்களையும் பயன்படுத்துவீர்களானால் உண்மையாகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் நாம் ஏனோ தானவென்று சொல்லி நாம் வாழ்வோமானால் நிச்சயமாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களினாலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதோ இல்லையோ, சத்ருவின் ராஜ்யம் கட்டப்படுகிறது. இங்க இல்லைன்னா அங்கதான் இருக்கணும். தேவனுடைய சபைக்குள்ள ஒருவன் பிரயோஜனமா இல்லாவிட்டால் அவன் கண்டிப்பாக உலகத்தில் தான் இருக்க வேண்டும்.
நீங்கள் ஒன்று தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் உலகத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு 4 வசனத்தை வாசித்து விட்டு நாம் முடிப்போம். கொலோசை 2 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். தெரிந்த வசனம்தான். படிப்பார் 4 வசனம். ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்கிறேன். போதும். 8 வசனத்தினுடைய முதல் பகுதி, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 19 வசனத்தினுடைய பின்பகுதி, தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். கடைசியாக எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். வெளிப்படுத்தல் 3:11 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு ஜெபிப்போம்.